हलो फ्रेंड्स नम चल के वह पर कमेंटा नम्बर बैक के आफ क्लच वेकलामा इले फुल क्लच वेकलामा यदि वैचा क्लच प्लेटो लाइफ बाधिकाम मैलेज पर्फॉमेंस कम सदम सो वीडियो आफ क्लचना एना फुल क्लचना एना उंगे बैक के आफ क्लच एपी वे फुल क्लच एपी वे अव डेमो डीटेल काटीर सो वीडियो कुछ स्किपालूमें उंग बैक के नहीं तपा क्लच अड्जस्टमेंट पड़िड़वीं सो वीडियो कुछ स्किपा पारें इ குள்ள போகலாம் வீட்ல இருந்தபடியே 0 ரூபீஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப் இருக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா கல்வி தகுதி வயது வரம்பு எதுவும் தேவை கிடையாது ஹவுஸ் வைஃப் காலேஜ் ஸ்டூடண்ட் ரிட்டையர்ட் पर्सन எல்லாரும் சம்பாதிக்கலாம் மாசம் 15000 ல இருந்து 50000 ரூபாய் வரைக்கும் லைஃப் டைம்ல நம்ம சம்பாதிக்கலாம் இந்த ஜாப் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டதுதான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வாரியா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா Zoom மீட்டிங்ல இந்த ஜாப் பத்தின டீடைல்ஸ் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பைக்ல ஆஃப் கிளட்ச் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பெரும்பாலும் எல்லா பைக் மே கிளட்ச் கேபிள் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதை ரைட் சைடுல தான் கொடுத்திருப்பாங்க அண்ட் இத பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா கிளட்ச் கேம் லிவர்னு சொல்லுவாங்க சோ இந்த கேம் லிவர்ல தான் கிளட்ச் கேபிளை கனெக்ட் பண்ணிருப்பாங்க இதுல ஒரு நெட் பாத்தீங்கன்னா கிளட்ச் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் இன்னொரு நெட் பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதை லாக் பண்றதுக்கும் யூஸ் ஆகும் சோ இப்ப ஒரு கட்டிங் பிளேட வெச்சோ இல்ல ப்ராப்பரான ஸ்பானரை வெச்சி முதல்ல லாக் நெட்டை ஃபுல்லா லூஸ் பண்ணிக்கலாம் இப்ப அதே மாதிரி இந்த நெட்டையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா கிளட்ச் கேபிள் இவ்ளோ ஃப்ரீயா இருக்கு கிளட்ச் கேபிள் இழுத்தம்னா என்னால இவ்வளவு தூரம் இழுக்க முடியுது சோ இதுதான் ஆஃப் கிளட்ச் சோ இப்போ அதே மாதிரி கிளட்ச் லிவரை பாத்தீங்கன்னா பாதி வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல முக்கியமா கிளட்ச் லிவருக்கு பக்கத்துல இருக்கிற கிளட்ச் கேபிளை இழுத்தம்னா ஒரு 7 இருந்து 8 mm கேப் வருது சோ ஆஃப் கிளட்ச்னா இப்படி தான் இருக்கும் சரி இந்த ஆஃப் கிளட்ச்ல பைக் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளட்ச்சை ஃபுல்லா புடிச்சி கியரை போட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா கிளட்ச்சை கொஞ்சமா விட்டாலே வண்டி நகர ஆரம்பிக்குது சோ நம்ம கிளட்ச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணனும்னே அவசியம் இல்ல பாதி கிளட்ச் ரிலீஸ் பண்ணாலே போதும் பைக் நகர ஆரம்பிச்சிருது சோ இதுதான் ஆஃப் கிளட்ச் பட் உங்க பைக்ல இந்த மாதிரி ஆஃப் கிளட்ச் வச்சு ஓட்டினீங்கனா கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம் வரும் உதாரணத்துக்கு கிளட்ச் பிளேட் ஃபுல்லா பிரியாது அதே மாதிரி கிளட்ச் பிளேட் ஃபுல்லா எங்கேஜ் ஆகாது இதனால உங்க பைக்குக்கு மைலேஜ் மற்றும் 퍼ஃபார்மன்ஸ் கண்டிப்பா குறையும் அதே மாதிரி பைக்ல வைப்ரேஷனும் அதிகமாயிரும் முக்கியமா கியர் மாத்தும் பொழுது சத்தம் வரும் கியர் ஷிஃப்டிங் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது இந்த மாதிரி கியர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் நிறைய வரும் அதே மாதிரி கிளட்ச் பிளேட்டோட லைஃபுமே ரொம்ப சீக்கிரமாவே போயிடும் சரி அடுத்ததா ஒரு பைக்ல ஃபுல் கிளட்ச் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் கிளட்ச் கேபிளை ஃபுல்லா இழுத்து ரெண்டு நெட்டையுமே டைட் பண்ணிடுங்க இப்போ கிளட்ச் கேபிளை இழுத்தோம்னா நம்மளால சுத்தமா இழுக்க முடியல அதே மாதிரி கிளட்ச் லிவர் பக்கத்துல இருக்கிற கிளட்ச் கேபிளை இழுத்தோம்னா ஆல்மோஸ்ட் கேப் எதுவுமே கிடையாது இதுதான் ஃபுல் கிளட்ச் சரி இப்போ ஃபுல் கிளட்ச்ல பைக் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளட்ச்சை ஃபுல்லா பிடிச்சி கியரை போட்டுட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா கிளட்ச்சை பாதிக்கு மேல விட்டாச்சு பைக் சுத்தமா நகரல அப்படியே கிளட்ச்சை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இப்போதான் பைக் நகர ஆரம்பிக்குது சோ கிளட்ச்சை ஃபுல்லா விட்டாதான் பைக் மூவ் ஆகுது சோ இதுதான் ஃபுல் கிளட்ச் சரி நம்ம பைக்ல ஃபுல் கிளட்ச் வச்சு ஓட்டறதால ஏதாவது ப்ராப்ளம் வருமானா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் கிளட்ச் லிவரை நம்ம மீடியமா பிரஸ் பண்ணும்போது இல்ல கிளட்ச் லிவர் மேல எப்பயும் கை வச்சிட்டே ஓட்டும் பொழுது கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் இதனால இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு முக்கியமா மைலேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரி ஃபுல் கிளட்ச் வச்சாலும் ப்ராப்ளம் இருக்கு ஆஃப் கிளட்ச் வச்சாலும் ப்ராப்ளம் இருக்கு அப்ப நம்ம பைக்குக்கு ஃபுல் கிளட்ச் வைக்கறதா இல்ல ஆஃப் கிளட்ச் வைக்கறதானா ரெண்டுமே வைக்க கூடாது எந்த பைக்கா இருந்தாலும் சரியான கிளட்ச் அட்ஜஸ்ட்மென்ட்ல தான் கிளட்ச்சை வைக்கணும் அது எப்படி வைக்கிறதுனா ஃபர்ஸ்ட் ரெண்டு நெட்டையுமே லூஸ் பண்ணிடுங்க இப்ப கிளட்ச் கேபிளை ஒரு 90 இருந்து 95% இழுத்து ரெண்டு நெட்டையும் டைட் பண்ணிடுங்க சோ இப்ப கிளட்ச் லிவர் பக்கத்துல இருக்கிற கிளட்ச் கேபிளை இழுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 இருந்து 3 mm தான் கேப் இருக்கும் சோ இதுதான் ஒரு பைக்குக்கு ஏத்த சரியான கிளட்ச் அட்ஜஸ்ட்மென்ட் சோ இது மாதிரி கிளட்ச்சை சரியான அட்ஜஸ்ட்மென்ட்ல வெச்சாதான் பைக்ல 퍼ஃபார்மன்ஸ் மைலேஜ் கரெக்ட்டா இருக்கும் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகாது ஓவரா வைப்ரேட் ஆகாது கிளட்ச்சோட லைஃப் நல்லா இருக்கும் ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் முக்கியமா கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தா இருக்கும் சோ நீங்க உங்க பைக்ல ஆஃப் கிளட்ச் அல்லது ஃபுல் கிளட்ச்ல வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உடனே அதை சரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி